நீ அதுக்கு முன்னே இறங்கி கில்காலுக்கு போ. ஒன்னு சாமுவேல் 10:8 நாம் வாசிக்கிறோம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. நாம் இந்த நாட்களிலே கில்காலுக்கு ஏன் இறங்கி போக வேண்டும்? கில்காலில் வைத்து தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நடப்பிக்கிறதான கிரியைகள் என்ன என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கில்கால் என்று சொல்லும்போது முதல் கூட்டத்திலே எகிப்தின் நிந்தை உங்கள் பேரில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன், அந்த ஸ்தலத்துக்கு தான் கில்கால் என்று பெயரிடப்பட்டது. இரண்டாவது கூட்டத்தில் கில்கால் என்று சொல்லும்போது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான ஒரு ஸ்தலமாயிருக்கு. கில்காலில் வைத்து ஒரு கூட்டத்தாருக்கு 2 விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. இந்த கில்காலில் வைத்து தேவன் நம்மை விருத்த சேதனம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பண்ணப்பட்ட விருத்த சேதனத்திற்கும் இந்த கிருபையின் நாட்களில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நம்முடைய ஜீவியத்திலே பண்ணுகிற விருத்த சேதனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலாவதாக நேற்றைய தினத்திலே விருத்த சேதனத்தின் முதல் அனுபவத்தை நாம் பார்த்தோம். ரோமர் 2:29 இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். தேவனை காட்டிலும் நம்முடைய இருதயத்தில் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ, அன்பு கூறுகிறோமோ, அல்லது எதன் பேரில் பிரியமாயிருக்கிறோமோ அதை வெட்டி போட வேண்டும் என்று, அதுதான் விருத்த சேதனத்தின் முதல் அனுபவம் என்று நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:38-39 சொல்லும்போது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்ப தகப்பனை நாம் நேசிக்கலாம், தாயை நேசிக்கலாம், மகனை நேசிக்கலாம், மகளை நேசிக்கலாம், ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாய் இந்த உலகத்தில் எதையுமே நாம் நேசிக்க போகக்கூடாது. அதற்கு உதாரணமாக ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நாம் பார்த்தோம். அவன் தன்னுடைய ஜீவியத்தில் 100 தன் சரீரம் செத்து போன நிலவரத்தில் கிடைத்த ஈசாக்கின் மேல் தேவனை காட்டிலும் அதிகமாய் அனுபவித்து விட்டான். தேவன்தான் இந்த ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் தேவனை காட்டிலும் ஈசாக்கின் மேல் அதிகமாய் அனுபவித்த போது கர்த்தர் சொன்னார், மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போய் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை பலி செலுத்து. இப்ப தேவனா ஈசாக்கா என்று அவனுடைய ஜீவியத்தில் வந்தபோது அவன் தேவனுக்கு தான் டிக் அடிக்கிறான். தேவன் தான் எனக்கு முதல் முக்கியம். இந்த ஈசாக்கு தேவனால் கிடைத்தது. ஆகவே ஈசாக்கை பலிபிடத்திலே படிக்க வைத்து அவன் கத்தியை ஓங்கினதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் இருதயத்தில் உண்டாகிறதான விருத்த சேதனம். நம்முடைய இருதயத்தில் தேவனை காட்டிலும் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதுதான் ஈசாக்கா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தான் ஈசாக்கு. இனி அடுத்தபடியாக எசேக்கியேல் ஜீவியத்தை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம். கர்த்தர் எசேக்கியேல் இடத்திலே சொன்னார், உன் கண்களுக்கு விருப்பமானவளை உன்னை விட்டு ஒரே அடி நான் எடுத்துக்கொள்வேன். அப்படி நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருக்க வேண்டும். இப்ப கண்களுக்கு விருப்பமானவள் என்று தேவன் யாரை குறித்து சொல்லுகிறார்? எசேக்கியேல் சொல்லுகிறார், என் மனைவி செத்து போனாள். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன் என்று சொல்கிறார். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அவளுடைய கண்களுக்கு பிரியமானவளாக அவளுடைய மனைவி காணப்பட்டாள். ஆகவே தேவன் அவளை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய இருதயத்தில் தேவனை காட்டிலும் அதிகமாக ஒரு மனிதனையோ, ஒரு நபரையோ, ஒரு பொருளையோ, ஆஸ்திகளையோ, ஐஸ்வர்யத்தையோ, படிப்பையோ, வேலையோ, தேவனை காட்டிலும் நாம் அதிகமாய் நேசிப்போமானால் அப்படிப்பட்ட காரியங்கள் வெட்டி போடப்படும்படியாக, வேரோடு பிடுங்கப்படும்படியாக நாம் கில்காலுக்கு இறங்கி வர வேண்டும். கில்காலில் வைத்து தேவனை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்தில் எதை அதிகமாய் நாம் நேசிக்கிறோமோ, தேவனை பார்க்க நம்முடைய ஜீவியத்தில் எதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை தேவன் வெட்டி போடுகிறார். இருதயத்திலிருந்து
அப்படிப்பட்ட அனுபவத்தை வெட்டி எடுக்கிறார். நான் ரோமர் 2:29 நாம் படிக்கிறோம், இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இனி இரண்டாவதாக, இன்றைய காலை கூட்டத்திலே நாம் பார்த்தோம், இரண்டாவது நடைபெற வேண்டிய விருத்த சேதனம். நாம் எதற்காக கில்காலுக்கு இறங்கி வர வேண்டும்? தேவன் எதற்காக நம்மை கில்காலுக்கு கொண்டு வருகிறார்? கில்காலில் வைத்து தேவன் செய்யக்கூடிய இரண்டாவது முக்கியமான கிரியை குறித்து நாம் காலையில் தியானித்தோம். கொலோசையரில் நாம் வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போடும்படியாக தேவன் நம்மை இந்த கில்காலுக்கு கொண்டு வருகிறார். கொலோசையர் 2 நாம் வாசிக்கிறோம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கொலோசையர் 2:11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கில்கால் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதான இடம். இந்த கிருபையின் நாட்களிலே பல்வேறு காரியங்களில் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விருத்த சேதனத்தின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே தேவனால் நடப்பிக்கப்பட வேண்டும். விருத்த சேதனத்தின் இரண்டாம் அம்சத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் நாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு விதமான சரீரம் காணப்படுகிறது. உலகத்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரே சரீரம்தான், ஆனால் ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு சரீரம் அல்ல, அவனுக்குள் இரண்டு சரீரத்தின் அனுபவம் காணப்படுகிறது. அதைத்தான் 1 Corinthians 15 படிக்கிறோம், ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அதனுடைய மற்றொரு அனுபவம் தான், ஜென்ம சரீரத்தின் மற்றொரு அனுபவம் தான் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் இந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் இருக்கிறது. பொறாமைகள், கசப்பு, வைராக்கியம், 1 Corinthians 3 மாம்சத்துக்குரிய சில சுபாவங்களை நாம் காலையில் பார்த்தோம். பொறாமை, வாக்குவாதம், பேதகம், 1 Corinthians 3:2-3 அதை நாம் பார்த்தோம். நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படுகிறது. இனி கலாத்தியர் 5 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லி அங்கே சில பாவ பட்டியலை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் மாம்சத்துக்குரிய கிரியைகளாயிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து போடப்பட வேண்டும். இந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து போடப்படும்படியாக நாம் கில்காலுக்கு இறங்கி வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற இந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரம், அதிலே பெருமை இருக்கிறது, அதிலே பொறாமை இருக்கிறது, அதிலே பகை இருக்கிறது, அதிலே கீழ்ப்படியாமை இருக்கிறது, அதிலே தேவனை மறுதளிக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நாம் முதலாவது பகுத்தறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், 2 சேவல் கூறுவதற்கு முன்பாக 3 நீ என்னை மறுதளிப்பாய். ஆனால் பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் ஓடி போனாலும், உண்மை கைவிட்டாலும் நான் ஓடி போக மாட்டேன், நான் உமக்காக மறிப்பேன் என்று சொன்னான். ஆனால் சோதனை வந்தபோது, போராட்டம் வந்தபோது அவன் இயேசுவை மறுதளித்தான். இயேசு எனக்கு யாரென்றே தெரியாது என்று சபித்தான். இயேசுவை சபித்தான், இயேசு தனக்கு யாரென்று தெரியாது என்று சத்தியம் பண்ண தொடங்கினான் என்று பார்க்கிறோம். பவனுக்குள் காணப்பட்ட மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எப்போது வெளிப்பட்டது? சோதனை வந்தபோது, மரணத்துக்கு எதுவான போராட்டம் வந்தபோது. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள் வரும்போதுதான் நமக்குள்ளே காணப்படுகிற மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் வெளிப்படும். மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் பவுலுடைய ஜீவியத்திலே காணப்பட்டதான அந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை இந்த வேளையில் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்குள்ளும் இருந்தது. பேதுருவுக்குள் இருந்ததை காலையில் பார்த்தோம், இப்போது பவுலுக்குள் இருந்ததை நாம் இப்போது பார்ப்போம். பவுலுடைய ஜீவியத்திலே அவருடைய ஆரம்ப நாட்களில், இந்த ஊழியத்துக்கு வந்த புதிதில், இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் ஆவியானவர் பவுலிடத்திலே சொன்னார், பட்டணங்கள் தோறும் கட்டுக்களும் உபத்திரவங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆவியானவர் பவுலுக்கு சொன்னார். பவுலும் என்ன சொல்லுகிறார்? எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இதோ ஆவியானவர் கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணந்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன்.
அப்போஸ்தலனுடைய நாம் வாசிக்கிறோம், கட்டுக்களும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படி ஆவியானவர் சொல்லித்தான் பவுலை கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் 20:22 முதல், இப்பொழுதும் நான் ஆவிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லித்தான் அவர் எருசலேமுக்கு போகிறார். இயேசுக்காக மறிப்பேன், இயேசுக்காக மறிக்க ஆயத்தம், என் பிராணனை அருமையாக எண்ணேன். ஆனால் கட்டுகள் வந்தபோது என்ன சம்பவித்தது? ஆவியானவர் சொல்லித்தான் கொண்டு போகிறார், கிறிஸ்துவின் நாமத்துக்காக உனக்கு நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, கட்டுகள் உண்டு, அடி உண்டு, காவல் உண்டு. ஆனால் 22 நான் வரும்போது 25 வசனத்தை வாசியுங்கள். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்பட்டவனுமாயிருக்கிற மனுஷன், நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். போதும், இங்க பாருங்க, வாரினால் சேனாதிபதி கிறிஸ்துவின் நாமத்துக்காகத்தான் அவர் அழுந்த கட்டப்பட்டார். வாரினால கட்டுறாங்க, உடனே அவருக்குள்ளே காணப்பட்ட மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் வெளிப்படுவதை பாருங்கள். நான் ரோமன், நீங்கள் என்னை விசாரணை செய்யாமல் அடிப்பது அல்லது கட்டுவது நியாயமா என்று கேட்கிறார். ஆவியான என்ன சொல்லி அனுப்பினார்? கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்துக்காக உபத்திரப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஆயத்தன்னு சொல்லிட்டு தான் போறார். அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். வாசிங்க 21:13 வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்காக நான் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் இறங்கி கில்காலுக்கு வர வேண்டும்? நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீவத்திலும் ஒரு வைராக்கியம் இருக்குது. இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். என் இயேசுக்காக நான் மறிக்க ஆயத்தம், எப்படிப்பட்ட அவமானங்களையும் சந்திக்க ஆயத்தம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, ஒரு சின்ன சோதனை வரும்போது, ஒரு சின்ன அவமானம் வரும்போது, உடனே நமக்குள்ள காணப்படுகிற மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் வெளிப்படுகிறது. நாம் அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கிறோம், அந்த போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், அந்த அவமானத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது பிரயாசப்படுகிறோம், அந்த நிந்தையை கண்டு விலகி ஓடுகிறோம். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? வாரினால் அழுந்த கட்டும் போது மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் வெளிப்படுவதை பாருங்கள். என்னை அழுந்த கட்டுங்கள், நான் மறிப்பதற்கு ஆயத்தம், இயேசுக்காக மறிக்கத்தான் இங்கே வந்தேன், ஆவியானவர் சொல்லித்தான் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு பதிலாக பிரச்சனை வரும்போது சொல்லுகிறார், நான் ஒரு ரோமன், என்னை நியாயம் விசாரிக்க அவன் எப்படி அடிக்கலாம், என்னை விசாரணை செய்யாம எப்படி ஒரு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம்? பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல நாம் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்படும் போது, பொய்யாய் அடிக்கப்படும் போது, தவறாய் நடத்தப்படும் போது, நமக்குள்ள காணப்படுகிற மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் கடந்த நாட்களில் வெளிப்படவில்லையா? இனி அடுத்தபடியாக அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 23:2-3, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். மறிக்க ஆயத்தம் என்று சொல்லிட்டு வந்த பவுல் இங்க என்ன சொல்கிறார் பாருங்க. வாயில் அடியுங்கள் என்று சொன்னான். வாயில் ஒரு அடி வாங்க முடியல இயேசுக்காக. உடனே சொல்லுகிறார், வெள்ளடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் வெளிப்படுகிறது. இனி 6 வசனத்தில் வாசிக்கும் போது, நூற்று கதவியை பார்த்து நான் ரோமன் என்று சொன்ன பவுல் இங்க பிரதான ஆசாரியனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 6 வசனத்தில், நான் பரிசேயரும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். அது எதுக்காக சொல்றார்? அந்த இடத்துல ரெண்டு குரூப் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு குரூப் பரிசேயர், இன்னொரு குரூப் சதுசேயர். அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக,
அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கலகத்தை, அந்த ரெண்டு கூட்டத்தாருக்குள்ள கலகத்தை உண்டாக்கி அந்த இடத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக நான் பரிசேயனும் பரிசேயனும் மகனுமாக இருக்கிறேன் என்று அங்க சொல்றார். அதுக்கு கீழே படித்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு குரூப் அடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னு பார்க்கிறோம். கலகத்தை மூட்டி விட்டார். ஆனால் அதே பரிசுத்த பவுல் பின்னாட்களில் எத்தனையோ விதமான உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றதாக தன் சாட்சியை கொடுக்கிறார். கல்லெறியுண்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், சவுக்கடி வாங்கினேன், பசியாயிருந்தேன், பட்டினியாயிருந்தேன், எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார். இப்ப மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் வரையிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை, தேவ சித்தத்தை, தேவன் நடத்துகிற பாதையில ஒப்பு கொடுத்து போக நமக்கு முடியாது, அடி வாங்க முடியாது, குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, வீண் பழி சுமக்க முடியாது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய சரீரம் உருவாகும் போது, குருந்தியர்ல படித்து பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எத்தனையோ காரியங்களை சொல்றார், நான் இத்தனை பாதையில போனேன்னு சொல்றார். ஒன்று குருந்தியர்ல வாசிக்கும் போது பல்வேறு பாதையில் அவர் போனதாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:20. யூதர்களால் 1:40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிளறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அந்த அதிகாரம் வீட்டிலேயே படித்து பார்த்துக் கொள்ளுங்க. இப்படி எத்தனையோ பாதையில போகிறார். இப்படிப்பட்ட பாதையில இப்போது பவுல் போக காரணம் என்ன? மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை அவர் களைந்து விட்டார். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக் கொண்டார். அந்த ஆவிக்குரிய சரீரம்தான் இந்த பாதையில் எல்லாம் கடந்து போக முடிந்தது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட பாதையிலே அவர் கடந்து போக முடிந்தது, சவுக்கடி வாங்க முடிந்தது, கப்பர் சேதத்தில் இருக்க முடிந்தது, மிலார்களால் தண்டிக்கப்பட முடிந்தது, தொழுமரத்தில் கட்டி தொங்கோடப்பட்ட போதும் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. உங்கள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து போடப்பட வேண்டும், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்து இயேசுக்குள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கில்கால் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற இடமாயிருக்கிறது. இந்த 7 நாள் கூட்டங்களிலே நாம் நம்முடைய எல்லா மேன்மைகளையும் விட்டு இறங்கி அந்த கில்காலுக்கு இறங்கி வருவோமாக மனத்தாழ்மையோடு. ஆண்டவரே, என் ஜீவியத்திலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நான் காண்கிறேன். அந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரமே, அதை குறித்துதான் ரோமர் 7 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ரோமர் 7 அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்றார், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அதான் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன், அதான் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். இந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலிருந்து காணப்படுகிறது. அதை ஒத்துக்கொள்வோமாக. அது எப்போது தெரியும்? பவுலை போல நடத்தப்படும் போது, பேதுருவை போல சோதனை வழியாய் போகும்போது. பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். பேதுரு என்ன சொன்னார்? எல்லாருமே விட்டு ஓடி போனால் நான் ஓடி போக மாட்டேன், நான் மறி ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா பிரச்சனை வந்தபோதுதான் தெரிந்தது, போராட்டம் வந்தபோதுதான் தெரிந்தது, அவமானம் வந்தபோதுதான் தெரிந்தது, நான் ரோமன். நான் யார் தெரியுமா? நான் ரோமன். ஆனா இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை குறித்து என்ன பார்க்கிறோம்? இயேசுவை 50 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரைப்படுங்களுக்கு தன் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தார், அவமானத்துக்கும் உமிழ் இருக்கும் அவர் தன் முகத்தை மறைக்கவில்லை. இயேசுவும் பாடுபடத்தான் வந்தார். ஆனா இயேசுடைய ஜீவியத்தில் தோல்வி இல்லை, அவருடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் இல்லை. ஆகவே பிரச்சனைகளை தைரியமாய் அவர் சந்திக்கிறார். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரைப்படுங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. காரி உமிழ்ந்து துப்புன போது அவர் விலகல, முகத்தை திருப்பல, அப்படியே முகத்தை காட்டி கொடுத்து நிற்கிறார். காரணம், அவருடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரம், அவருடைய முகம் ஆவிக்குரிய முகம். ஆகவே தான் அவமானத்துக்கும் உமிழ் இருக்க அவர் முகத்தை மறைக்கவில்லை. ஆனா நமக்குள் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் இருக்கிறபடினால் நம்மால் அவமானத்துக்கும் உமிழ் நிற்கும் நமக்கு முகத்தை கொடுத்து நிக்க முடியாது. உடனே எதிர்ப்போம், யுத்தம் பண்ணுவோம், அல்லது இந்த இடத்தை விட்டு ஓடிப்போம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. இதுதான் கில்காலின் விருத்த சேனத்தின் 2 அனுபவம்.
இனி விருத்தசேனத்தின் மூன்றாம் அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், இங்கேயும் மறுபடியும் மாம்சம் வருவதை பார்க்கிறோம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவங்க தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். கில்காலுக்கு இறங்கி வரும்போது நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்கிற மூன்றாவது விருத்த சேதனத்தின் அனுபவம் என்ன? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக கர்த்தனமை மாற்றுகிறார். இந்த ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யறதுனா என்ன? ஆவி என்கிற வார்த்தை கிரேக்க பாஷையில நியூமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு மூன்று அர்த்தங்கள். முதல் அர்த்தம் சுவாசம், இரண்டாவது அர்த்தம் மனது, மூன்றாவது அர்த்தம் பரிசுத்தாவி. நம்முடைய சுவாசம் முழுவதும் கர்த்தராயிருக்க வேண்டும். ஆகவே தான் தானியேல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், நம்முடைய சுவாசம் அவருடைய கரத்தில் இருப்பதாக. ஒரு மனிதனுக்கு சுவாசம் போச்சுன்னு சொன்னா அவன் செத்து போயிட்டான், அவன் பிரேதம், அவன் உயிர் போச்சு. அப்ப நம்முடைய ஜீவனை கொடுத்து தேவனை ஆராதிப்பதை அது காட்டுகிறது. ஆகவே தான் ரோமர் 12:1 அப்படி ஒரு ஆராதனையை குறித்து படிக்கிறோம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக மனது, மனதால் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய மனது வந்து தேவ சமூகத்தில் எப்போது இருக்க வேண்டும்? இப்ப சரீரம் இங்க இருக்குது, நம்ம எல்லாருக்கும் சரீரம் இந்த இடத்துல இருக்குது. சரீரத்தில் தேவனை ஆராதிக்க முடியாது, இங்க வந்திருக்கிறோம். ஆனா இன்னும் பலருக்கு மனது இங்க இல்ல, மனது அங்கங்க இப்ப போய்கிட்டு இருக்குது, மனதுல வேற ஏதாவது காரியங்கள் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களால் இதை ஒத்துக்கொள்ள முடிகிறதா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய உண்மையான நிலவரத்தை நாம் அவரிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனுஷட்ட உள்ளும் புறமும் வைத்து நம்ம பேசலாம், நடக்கலாம், அதை மாய்மாலமான ஜீவியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனிதரிடத்தில் நம்ம அப்படி இருக்கலாம், அப்படி இருந்துதான் வேற வழி இல்லை. எல்லாவற்றையும் நான் மனிதனிடத்தில் போய் சொல்ல முடியாது, சொன்னா மனிதனுக்கு அது தாங்க முடியாது. ஆனா தேவனிடத்தில் நாம் மாய்மாலம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் நம்ம என்ன நிலவரத்தில் இருக்கிறோமோ, ஆண்டவரே என்னுடைய மனது இப்போ உங்களுடைய சமூகத்தில் இல்ல, என் மனதில் இப்ப நீர் இல்ல. ஆகவே தான் ரோமர் என்று நினைக்கிறாங்க படிக்கிறோம், தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆனா ஆவியில மனதில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மனதில் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் இருக்குமானால், இல்லாமல் இருக்கிறது, அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. நீங்க அறிக்கையின் கூட்டத்தில் எழுப்பி சொல்லுங்க, அறிக்கை பண்ணும்போது சொல்லுங்க பார்ப்போம். என் மனது எப்ப தேவசமத்துக்கு வந்தாலும் 7 மணிக்கு வர்றேன், 6:30 கூட்டத்துக்கு 7 மணிக்கு வர்றேன், சரீரம் 7 மணிக்கு வருது. ஒருவேளை சரீரத்தில் நீங்க 7 மணிக்கு வரலாம், ஆனா நீங்க உண்மையான விசுவாசிகளா இருந்தா தேவனோட ஒரு நெருங்கி ஐக்கிய இருக்குமானா 6:30 உங்க மனசு இங்க வந்துடும். சில வேளை பஸ் வர லேட் ஆகும், பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம், இல்ல வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆயிரும், ஏதாயிலும் ஒன்னு நடக்கும், சரீரம் வர தாமதமாகும். ஆனா மனது 6:30 இங்க பிரசன்ட் ஆக முடியும், தேவனோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களுக்கு. அப்புறம் நீங்க சரீரம் 7 மணிக்கு வருது, 7 மணிக்கு வந்த பிற்பாடும் வந்த நேரத்திலிருந்து போற நேரம் வரைக்கும் ஏன் போய் கூட்டம் முடித்து போய்கொண்டிருக்கும் போதும் கூட மனது தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம், மனதுல தேவனை தியானிக்கிற அனுபவம், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம், மனதில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற அனுபவம். சுவாசத்தினால் ஆராதிப்பதுன்னா என்ன? ஒரு விக்கிரக ஆராதனை செய்ய முடியாத நேபுகாத்நேச்சார் சொன்னான், ஆனா அந்த வாலிபர்கள் 3 பேரும் தங்கள் உயிரையே விட துணிந்தார்கள். அப்ப அந்த அவங்க சுவாசம் யாருக்கு? ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரம்தான், ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரம்தான் அவங்களுடைய சுவாசம். வேறொரு தெய்வத்தை வணங்க வேண்டிய சூழ்நிலை வந்தோடனே அந்த உயிரே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த சுவாசமே வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம். சுவாசத்தினால் தேவனை ஆராதிப்பது, மனதினால் தேவனை ஆராதிப்பது, மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் தேவனை ஆராதிப்பது. ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு தேவனை ஆராதிக்கிறதான அனுபவம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். விருத்த சேனத்தின் 3 அனுபவத்தை நான் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். 4ஆம் அனுபவத்தை நாளைய தினத்திலே பார்ப்போம். நீ இறங்கி கில்காலுக்கு போ. உங்கள் எத்தனை பேர் இறங்கி வர ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரே கில்காலின் அனுபவங்கள் என் ஜீவியத்தில் வேண்டும். உயர இருந்து கொண்டு இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு கில்காலின் அனுபவத்தை ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஜீவியத்தில் இதுவரை இல்லை ஆண்டவரே,
நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன் என்று நாமே நாமே தாழ்த்தி மனத்தாழ்மையோடு இறங்கி வர வேண்டாம். அப்படி இறங்கி வர உங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில கில்காலின் முதல் ஆசீர்வாதமாகிய அந்த விருத்த சேனத்தின் முதல் அனுபவமாகிய இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேனம், தேவனை காட்டிலும் எது நம்முடைய ஜீவத்தில் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ, தேவ அன்பை விட்டு நம்மை பிரித்து எந்த வல்லமை எந்த குறிக்கப்பட்ட காரியம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட குறிக்கப்பட்ட காரியத்தை நம் இருதயத்தை விட்டு பறித்து போடும்படியாக கில்காலுக்கு இறங்கி போ. அங்கே தேவன் அந்த வேலையை செய்வார். நீ உன்னை தாழ்த்தி கில்காலுக்கு இறங்கி வருவாயானால் தேவன் அந்த வேலையை செய்வார். தேவனை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்தில் எதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதை அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய கண்களுக்கு எது பிரியமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, இருதயத்திலே காணப்படுகிற அப்படிப்பட்ட அனுபவங்களை வெட்டி தேவன் எறிகிறார். இரண்டாவதாக இந்த கில்காலில் நடக்கக்கூடிய விருத்த சேனத்தின் இரண்டாம் அனுபவம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போடும்படியாக தேவன் அங்கே கிருபை செய்கிறார். தேவனுடைய வழிகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அது தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது, தேவனுடைய நடத்திப்புக்கு விரோதமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாயிருக்கிறது, பரலோகத்துக்கு விரோதமாயிருக்கிறது. அந்த மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை பேதுருவின் வாழ்க்கையை விட்டு களைந்து போட்டு, பவுலின் வாழ்க்கையை விட்டு களைந்து போட்டு, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை அவர்களுக்கு கொடுத்து, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த சரீரத்தில் நிறைவேற்றி, தேவன் நியமித்த பாடுகளை அந்த சரீரத்தில் சுமத்தி, அந்த ஆவிக்குரிய சரீரம் தேவன் நியமித்த சகல பாடுகளையும் அனுபவித்தது, சகல நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டது. ஆனா மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் பேதுருவுக்குள்ளும் பவுலுக்குள்ளும் இருந்த வரையிலும், அதை அவர்கள் களைந்து போடாமல் இருந்த வரையிலும், ஒரு பெண்ணுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீக்கு முன்பாக பேதுருவால் நிற்க முடியவில்லை. ஒரு ஸ்திரீனிடத்தில் பேதுரு சொல்லுகிறார், இயேசு யார் என்றே எனக்கு தெரியாது. பேதுருவின் வாய் இயேசுவை சபித்தது. அவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று சத்தியம் அணினார். நாமும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நாம் மறுதளிக்கவில்லையா? அவருடைய வார்த்தைகளை நாம் மறுதளிக்கவில்லையா? அவர் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட உபதேசங்களை மறுதளிக்கவில்லையா? மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து போடப்படும்படியாக நீ எனக்கு முன்னே இறங்கி கில்காலுக்கு போ. மூன்றாவதாக, ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் முழுக்க முழுக்க ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய, நம்முடைய சுவாசம் முழுவதும் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, நம்முடைய மனது முழுவதும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, பரிசுத்த ஆவியினால் இந்த தேவனை ஆராதிக்கத்தக்கதாக ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக இந்த கில்காலில் வைத்து தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த கில்காலின் அனுபவத்தை எனக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you.